அதான் போற வழி எல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. பகவானுடைய பாயிண்ட் என்ன, இந்த இடத்துல எங்கேயுமே நீ ஒண்ணுமே பண்ணிக்காத, வாயால எல்லாம் பேசிக்காத, மனசால நினைக்காத, உணர்ச்சியாலாம் இருக்காத, இந்த உள்ள வந்து ஒரு இடத்துல வந்து நீ உற்பத்தியாரு, அந்த இடத்துக்கு தான் நீ போகணும். கரண்ட் எங்கே வந்து மெயினாக வந்து அவன் கொடுத்துருக்கானோ அந்த இடத்துல ஃபியூஸ் போயிருந்தால் தான் கம்ப்ளீட் பில்டிங்கே எரிய போகிறதில்ல. நீ எவ்வளோ நாள் இந்த பொய் ஆன்மீகம் பண்ணிக்கிட்டு இருக்க போகிற, எண்ணங்கள் எல்லாம் வச்சு பேசிக்கிட்டு ஜபமாக பண்ணிக்கிட்டு மந்திரமாக சொல்லிக்கிட்டு உடம்பை வச்சுக்கிட்டு கோயில் கோயிலாக போய்கிட்டு விளக்காக ஏற்றிக்கிட்டு பட்டப்பட்டையாக உடம்பில் விபூதியோ நாமமோ ருத்ராட்சமோ அதை என்னையாவது அந்த உடம்பு விஷயமே இல்லையே, எந்த அளவுக்கு போகுது, நினப்பு கூட இருக்கக்கூடாது. உள்ளாள் மனத்தால் நினைப்பையும் கடந்த மனத்தால் நான் உந்திர இடம்தான் அப்படின்னா எப்பேற்பட்ட சைலன்ஸ் மயமாக ஒரு விவேகியினுடைய ஆர்வமும் தீரமும் பரிதவிப்பும் அதன் மேல் கொண்ட சரணாகதியும் குரு அருளால் அதன் மேல் குரு காமிச்சுக்கிட்டே இருக்காரு. ஐயோ உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க, சாணம் 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 சாணம். அவருக்கு என்னங்க இந்த துடிப்பு, நான் ஏன் பொத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அங்கே என்ன மிரட்டுது, இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டானுங்க என்னோட, நீ மரியாதையா கடைசி மூச்சு வரைக்கும் நீ சொல்லி கொடுக்கணும், உன் குடும்பம் இல்லை இது, இந்த மனித சமுதாயம் ரன்னிங் கமிட்டி கொடுக்கணும். அதனாலதான் ரன்னிங் கழிக்கிறத வந்து நான் அடங்கி பண்றது இல்லை, நான் உடனே உங்களுக்கு ரன்னிங் கமிட்டி. கிரிக்கெட்டுக்கு எப்படி பால் பை பால் லைவ் கொடுக்குறாங்க, இது பேர் தான் பெருங்கருணை பேர், அது பண்ணுது, அது பண்ண வைக்குது. அடங்கினா ஒழிஞ்சு போயிடுவேன், வாய மூடினே வச்சுக்கோங்க சுரூபமாக ஆயிடுவேன், வாய் இருக்காது பேசுறதுக்கு, உடம்பு இருக்காது, மனசு இருக்காது, உணர்ந்துட்டே என்ன வெளில நிக்க வச்சிருக்கு. எல்லாரும் கடைசி ஆள் வரைக்கும் கொடுத்துட்டு வா, உனக்கு கொடுத்துருக்குற மூச்சு காத்து நினப்பு நினப்பு எல்லாமே இந்த லைவ் கமெண்ட்ரிக்கு தான். உள்ள நடக்கிறத நீ பால் பை பால் சொல்லணும், அங்க தவித்த உள்ளங்கள் இருக்கிறது, இங்கு மண்ணை போட்டு மூடப்பட்டிருக்கு, எடுத்து பறை சாற்று. ஏன்னா அடிப்படையிலேயே நான் என்பது இல்லைன்றதும் எடுத்த எடுப்புல விடை அது. நான் இல்லைன்னா ஈஸ்வரமூர்த்தியும் நானே, ரங்கநாதனும் நானே, எல்லோரும் நானே. இத வந்து கவிதையா பேசிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க வெள்ள, உணர்ந்துட்டேன் உணர்ந்துட்டேன்னு. இதெல்லாம் கட்டு காப்பி பேஸ்ட், கட்டு காப்பி பேஸ்ட் பேச்சே வேணாம் நம்மளுக்கு. நம்மளுக்கு வேண்டியது உடனடி உண்மை, உடனடி யுக்திபூர்வமான அங்கு போய் ஸ்தலத்தில் நிற்றல், உணருதல், பொருள்மயமாகுதல். இப்போ அழகா வந்து உங்களுக்கு வந்து படைக்கிறாரு, என்ன சொல்றாரு, எல்லாம் புலன் கிடையாது உலகம் கிடையாது. இப்ப பாரு, அதாவது அந்நிய பாவம் இல்லாமல் உலகம் உங்ககிட்ட மெரிஜாயிடுச்சான், புரியுதுங்களா? அவர் சொல்ற விதம் என்ன, நீங்க நினைக்க போற நினைப்பு நீங்க நினைக்காம இருந்தீங்கன்னா உலகம் உங்ககிட்ட சுருண்டு வந்தாச்சு, நினைக்க போற நினைப்புக்குள்ள நீங்க உலகமா பிரிய போறீங்க, பிரிய விடாம ஐக்கியப்படுத்துறாரு. எல்லாமே திருப்பி திருப்பி ரிவர்ஸ் ப்ராசஸ். இப்போ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு திறமை கொண்டவன ஆறுத்துக்கெல்லாம் தடிமனான கர்ம ப்ராசஸ், புரியுதுங்களா, முட்டாள்தன ப்ராசஸ். அந்த முட்டாள்தனம் உடம்பு முட்டாள்தான் அது, அதுக்கு பேசுறதுக்கு தெம்பு கிடையாது, உள்ள இருக்கிற இந்த பழைய பாஸ்ட் தான் வந்து பேச போகுது, புரியுதுங்களா? எங்கு ஊந்துதுன்னா அங்கதான் எல்லாம் இருக்குன்னா, இதுவாவா போய் ஜெயிக்குது பணத்தை இவ்வளவு சம்பாதிச்சது, இதுவாவா பெரிய அதிகாரத்தை வாங்கிச்சு. ஸோ எல்லாமுமே நிழலாட்டம், எல்லாமே பிரதிபிம்பங்கள். அதுல உண்மையா எங்க நடக்கிறதுன்றது வந்து ஞானமா அவர் சொல்லும் பொழுது, சும்மாவானா ஆடுற ஆட்டத்தை இங்க ஆடிக்கிட்டே இருந்துகிட்டு, ஆனா பர்பஸை இங்க இருக்கிறதுக்கு பர்பஸ் என்ன, உள்ள பார்க்கறது தான் பர்பஸ். வாழ்வுக்கு பர்பஸே என்ன, தன்னை அறிதல் தான், புரியுதுங்களா? தான் என்ற பொருள் உற்பத்தி ஆகிற உந்துகின்ற இடத்துல அதை போய் பார்க்கறது அதுக்குத்தான். ஸோ அதனுடைய வழிமுறையில ரொம்ப கோர் பாயிண்ட்டுக்கு வராரு, நான் என்று வாயால் நவிலாது உள்ளாள் மனத்தால், நான் என்றெங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறியாம் அன்றி, நான் என்று வாயால் நவிலாது உள்ளாள் மனத்தால், நான் என்று எங்கு உந்துமென, நான் என்று எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறி ஞான நெறியாம் முடிச்சுடுறாரு. இந்த பாருபா, இந்த விசார பார்வை ஞான பார்வை
ஞான பொருளான தானான தன்னை கர்ப்பகிரகத்தில் உதிக்கின்ற இடத்தில் இருக்கின்ற பரம்பொருளை, கடவுளை உள்கடந்த நிலையை, ஜீவன் முக்தி நிலையை, பிறப்பை கடந்த நிலையை எல்லாத்தையும் நீ பார்க்கணும்னா இதுதான் ஞான நெறி. இதுதான் இதுதான் இந்த ப்ராக்டிஸ் என்ன உள்ள நிற்கணும். அதுக்கு தான் அந்த நான் அஞ்சு வரியில் முதல்ல சொல்லும் பொழுதும், மனமற்ற நித்திரையில் தினம் நாம் அனுபவிக்கும் அச்சுபாவமான சுகத்தை உணர தன்னைத்தான் அறிதல் வேண்டும். இது நான் இதற்கு நான் யார் எனும் ஞான விசாரமே முக்கிய சாதனமாகும். இது வந்து முதல் நான் யாரில் ஃபஸ்ட்டு அஞ்சு லைனில் வரும், கடைசி ரெண்டு லைன் நான் இப்போ சொன்னேன். எல்லா இடத்துலையும் அந்த ஓரியன்டேஷன் இப்படி தான் இருக்குது. நம்மளும் வாழ்க்கையே இப்படி தான் அமைச்சுக்கணும், திருப்பி போட்டுக்கணும். வெளி வாழ்க்கை சும்மனாக கட்டியும், அதில் அன்பு குறையக்கூடாது. ஏன்னா உள்ளே இருக்கிறது வந்து பெரிய, நீங்கள் அன்பாக போனால் தான் வரும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உள்ளே நிற்கணும், போருமா? அன்பு பெருக்கால் உள்ளே போய் அணைக்கணும் அதை பரம்பொருளை. மௌனத்தை அணைக்கிறதே நீங்க சண்டை போட்டுக்கிட்டவா அனுப்பிங்க, ஆர்கியூ பண்ணிக்கிட்டவா அனுப்பிங்க. ஆர்கியூ பண்றவனை கொன்னீங்கன்னா தானே அன்பு வரும், பேச்சு நிற்கும். பேசிக்கிட்டேவா மௌனமா இருக்கிறது? மௌனம்ன்றது உணரப்பட வேண்டியது. பேச்சற்ற நிலை உணரப்பட்ட மௌனம், அசைவற்ற நிலை ஆன்மஸ்வரூபம், தனித்த ஜீவனற்ற ஆன்மஸ்வரூபம், ஒரே சுரூபம், ஒரே ஆன்மா, ஒரே பிரபஞ்சம். ஒரே பிரபஞ்சம் கூட வேண்டாம், ஒரே ஆன்மா. 770 கோடி ஆன்மா இல்லை, 770 கோடி மனங்கள் இல்லை. ஒவ்வொரு மனத்திலையும் ஏகப்பட்ட தாட்ஸ் கிடையாது, டைம் ஸ்பேஸ் கிடையாது. அந்த சாம்பிளை நம்ம இங்கே பார்க்குறோம். இதுதான் ஞான நெறியாம்னு அழுத்தி சொல்கிறாரு. எங்கு உந்துதோ அந்த இடத்துல உள்ளாழ்மனத்தால் அது எங்கு உந்துதுன்னு உணரப்படுதல், அதுதான் ஞான நெறி. உணரப்படுதல்னா அர்த்தம், நீங்கள் உங்களை இழந்துக்கிட்டே போனால் தான் பார்க்க முடியும், உங்களை பிடிச்சிக்கிட்டே பார்க்க முடியாது. அதனால தான் இங்கே எல்லா சாதங்களும் பொய்த்து போய்விடுகின்றன. எல்லா நனவு நிலையில தனியாக பிரிஞ்சு 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 தனி சாதகங்களுக்கு மாட்டி அவன் மாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் உட்காந்து தியானமான தியானம் என்னவோ பேரு எனக்கும் திருப்பி திருப்பி பிறக்கிறான், போயிட்டு இருக்கானே தவிர குழுவே விட்டுட்டான். என்ன குழு? பிரியக்கூடாது, ரிவர்ஸில் தான் போகணும். பிரிச்சு பிரிச்சு பண்ணக்கூடாது. அதாவது உங்ககிட்ட மௌனமா ஆக்கிறவன் ஒத்தன், இப்ப ஆகாதவன் ஒத்தன், இப்ப ஆகாதவனை தனியா அப்படியே வச்சுக்கிட்டு, சரி கொஞ்ச நேரம் நீ மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்னு அட்டன் பண்றேன், இதை கொஞ்சம் போய் கவனிச்சுட்டு வரேன், கொஞ்சம் மௌனமா இருந்துட்டு வரேன்னு வர முடியாது, புரியுதா? கொஞ்சம் அச்சலமா இருந்துட்டு வரேன்னு பண்ண முடியாது. ஆன்மீகத்தை பிரிச்சிங்கன்னாலே பச்சை பொய்யாயிடும், நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இதுதான் இன்றைய ஆன்மீகம். இப்போ ஆன்மீகம் வந்து இதுதான். 1000 வருடங்களாக ஏமாந்ததும் இப்படி தான். எல்லாரும் பெரிய பெரிய இவங்க உசுரை விட்டுட்டு பண்ணுவாங்க, தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 4 யோகங்களையும் இப்படிதான் செய்ய வைக்கப்படுகிறது, புரியுதுங்களா? செமத்தியா நீங்க ஹத யோகா பண்ணுவீங்க, வில்லா முறிப்பீங்க உடம்ப, மூச்சை அப்படி லயப்படுத்தி ஒரு எண்ணம் உற்பத்தி ஆகாம தடுத்திருப்பீங்க தியானத்துல. சமாதி கூட பண்ணுவீங்க, பதஞ்சலி மகரிஷி சொன்ன மாதிரி ஹத யோகா எல்லாம் பண்ணி சூப்பரா வேர்வை கொட்ட கொட்ட வில்லு மாதிரி இருக்கும். 110 வயசு 120 வயசுக்கு சும்மா சூப்பரா பண்ணுவீங்க. பண்றவன் எவன் தெரியாதே, ஞானமா பண்ண வேண்டியத. அதாவது எவன் பண்ணுபவன்னா எல்லாம் உணர்ச்சி மயம் எங்கு உற்பத்தி ஆகின்றதோ, இங்க இப்ப சொன்னோம் இல்லைங்களா, நான் என்று எங்கு உந்துதோ, எப்படி உந்துதது? நீங்க சடலம் போல கிடந்தீங்க, உயிர் இப்போ ஆளா உலகமா அடிப்படை பாவனையோட எழுந்துக்குது. இப்போ நிறைய எண்ணங்கள் கூட வந்திருக்காது, சும்மா எழுந்து உட்காந்துதான் இருக்கும். கொஞ்சம் 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 கொஞ்சமா ஃபுல்லு உலகம் உள்ள இருக்கா இல்லையா? உலகம் நாம பிரிஞ்சாவா எழுந்துக்கிறோம், சகஜமா எழுந்துக்கிறோம்ல? விழிப்பு நிலைக்கு சகஜமா வரோமா இல்லையா? இதுவே பிரிவுபட்டது. இப்படி பிரியக்கூடாது. இதுதான் இதுதான் முறை. பிரியாமல் அப்படின்னா பிரியாமல் என்ன அர்த்தம்? பிரிஞ்சவன் எல்லாம் விழுந்து விடுவான். அதனால தான் என்ன சொல்றாரு அவரு, உள்ள நீ என்ட்ரி போகும்போதே வாயால் நவிழாதுன்னு என்ன வெளிப்பேச்செல்லாம் உங்ககிட்ட நின்றுருக்கணும். சதா உள்ள இருக்கிறதையே நீ சகஜமாக ஆக்கியிருக்கணும். அப்போ என்ன ஆகும், உள்ள ஆழ்மனத்துக்கு போயிடுவேன். எப்பவுமே இமீடியட்டாக உள்ள ஆழ்மனத்துக்கு போயிடுவேன். ஒரு குழந்தைக்கு கிச்சனில் வந்து மொனமொனன்னும்
எங்கேயாவது அம்மா டீச்சராக இருப்பாங்க, ஸ்கூலுக்கு கிளம்ப விடாமல் எனக்கு அதை வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடு நைக்கும் இல்லை. நாட்டம் வந்து இதே மாதிரி உள்ளே இருக்கணும். உள்ளே போய் இந்த பொருளை பார்த்துடணும், இந்த பொருளோட இரண்டரை கலந்துடணும். இதுதான் தாபம். பகவான் ரமண மகரிஷியே அந்த இதுலேருந்து அந்த திருவண்ணாமலைக்கு செலுத்தியது அழைத்தது அப்படி தான் இருந்தது. அப்படியே பரவசமாக வர்றார், குளிக்க கூட இல்லையா, அந்த முடி திருத்திக்கிட்டு பூணல் அறுத்து போட்டுட்டு வேஷ்டியை கிழித்து ஒரு கோமணமாக கட்டிக்கிட்டு இடம் கிடைக்குமோ போய் உட்காருவோமா. பசி தாகம் உடம்பு பிரஜை அப்படின்னா எப்படி நிற்குது? உள்ள ஆழ்மனம்தான். இப்போ பாரு, விவேகிகள்ன்றவங்க வந்து சத்தா அசத்தா அந்த பாயிண்டில் தான் நிற்பாங்க. அதாவது உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜ் சொல்கிறேன், ஒன்று எண்ணமா வெறும் உணர்ச்சியா. அப்போ வந்து உணர்ச்சி வெறும் உணர்ச்சி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், புரியுதுங்களா? வெறும் உணர்ச்சியில் கூட வெறும் உணர்ச்சியா அசைவற்ற உணர்வா, அசைவற்ற உணர்வை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், புரியுதா? விவேகின்றவன் அப்படி தான் போவான், புரியுதுங்களா? மெக்கானிக்கலாக எழுந்த பதிவுகள் வடிகால் பெறுகிறது, வடிவம் பெறுகிறதுன்னா அதுதான் பிராரப்த வினைகள் சொல்லிட்டு வைக்கிறதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? நம்ம இப்ப யாருக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கோம், யார் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விவேகத்தினுடைய உச்சியில இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? இது புரியுதா ஃபர்ஸ்ட்? சோ எல்லா இடத்துலையும் உங்களோட ஸோ நான் சென்டர் தான், நான் சென்டரை நோக்கி தான் போகணும். நான் ஸ்பீக்கர், நான் திங்கர், நான் ஃபீலர், நான் எக்ஸ்பீரியன்சர், நான் பீயிங் ஒன்றும் ஆகாது. போகிறது பூரா பெரிய பெரிய அரசன் சக்கரவர்த்தி அவன், சரிங்களா? அதை தான் இப்போ சொல்கிறார், நான் என்று வாயால் நவிலாது உள் ஆழ்மனத்தால் நான் என்று எங்கு உந்தும் என நாடுதலை ஞான நெறியாம் அன்றி, இது இல்லாமல் அன்றி அன்றி இது நான், இப்படி பண்ணாம இது நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உணர்ச்சி, ஏதோ ஒரு எண்ணம், புரியுதுங்களா? இப்போ மூச்சை பிடிச்சோம் அப்படின்னு நிற்குது, இல்லை தாட்ஸே வரல, இல்லை அப்படின்னு பேசின்னு இருக்கிறது யாரு? இதுதான் லூசுத்தனம், பிரிஞ்சத்தனம், பிரிஞ்சு பண்ணுற சாதகங்கள். ஒருத்தர் விதவிதமாக சொல்கிறாங்க, பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் வந்து ஞானம் அடைஞ்சதோட ஒப்பிடுறாங்க. எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரியலையா ஒருத்தருக்கு, எழுந்து பார்த்தா 13 நாள் ஆயிடுச்சோம். சோ சோ என்னையா இது பேர் ஞானமா? 30 நிமிஷம் போனா என்ன, 30 நாள் போனா என்ன, 30 வருடம் என்னாலும் 300 வருடம் போனா என்ன? யாரோட உட்கார்ந்துருந்த உள்ள நீ? வெறும் ஸ்தூலமா லயம் அடைஞ்சு உட்கார்ந்துருந்துருக்க கல்லு மாதிரி. கல்லுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லை. நான் எங்க உந்துறதுன்னு போயிருக்கணும். நீ தன்னை எறிதலுக்கு வேண்டியதை நீ பண்ணிருக்கணும், அதை பண்ணலை. என்னென்னத்தையோ பண்ணிட்டு அதெல்லாம் குப்பையெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பெரிய என்னமோ என்லைட்டன்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்க நீ. இது பேர் முக்தியா? எவ்வளவு நேரம் போச்சுன்னு தெரியல, நான் 30 நிமிஷம் தான் நினச்ச, பார்த்தா 13 நாள் போயிருக்கு. போன என்ன என்ன வந்தது இப்போ? அப்படியே தூங்கிட்டே இருந்தேன், காத்தால வந்து அம்மா வந்து எங்கிட்ட அழுதுகிட்டு வந்து ஒத்துக்கிறாங்க தாங்க பண்ண தப்ப அப்படின்னு. கனவு கரெக்டா காத்தால எழுந்துக்கிறேன், அம்மாவுக்கு வாசல்ல கதவு தட்டுறாங்க, அதே மாதிரி அழறாங்க. என்ன இப்ப இதனால என்ன? இது ஞானமா? லயப்பட்டு கிடப்பவன் எவன், கிடந்தவன் எவன், எழுந்து வியப்பில் ஆழ்பவன் எவன், எவனுக்கு என்ன நடந்தது? இதெல்லாம் தாப்ரசஸா இல்லையா? அந்த அற்புதங்கள்லாம் முட்டி முட்டி நிக்குதா இல்லையா? எல்லாம் மாயாஜாலம்பா. இந்த மாயாஜாலத்தை நீ இன்னும் தாண்டலன்னா இது பேர் என்னது? இது பேர் ஞான நெறியாம். இதுதான் ஞான நெறியம்னு ஒருத்தர் சொல்றாரு அவரு. இந்த உலகத்துக்கு வந்து இலக்கணமும் லட்சணமும் படைக்கின்றார் நம் பரம்பொருள் பகவான் ரமண மகரிஷி. நான் என்று வாயால் நவிலாது உள் ஆழ்மனத்தால் நான் என்று எங்கு உந்தும் என நாடுதலை ஞான நெறியாம் அன்றி இது நான் அதுவன்று அது என்று இது நான் இது நானாம் அது என்று உணல் உன்னல் துணையாம் என்று உன்னல் துணையாம் அன்றி இது நான் இது நான் அது அன்று என்று இந்த மாதிரிலாம் இது நான். அதாவது என்ன உள்ள நினைச்சுக்கிட்டேன்,
அகம் பிரம்மாஸ்மி, நான் 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 நான். ஸோ வாட் சொல்கிறவன் யாரு, நினைக்கிறவன் யாரு, இது நான் அப்படின்னு நினைப்ப, இந்த மாதிரி நினைச்சா இது கரெக்டான வழி. இல்லை இதை நினைக்காமையே நினைக்காம இருக்கிறவன் யாரு, அடக்கிற அடக்குபவன் யாரு, எண்ணத்தை. இந்த மாதிரிலாம் என்று உண்ணல் துணையாம், துணைதான். இட்ஸ் அ பிகினிங், இட்ஸ் நாட் ஈவன் த யூ ஆர் நாட் ஈவன் கமென்ஸ்ட். துணையாம், இதெல்லாம் துணை. தியானம், யோகா, என்ன வேணா பண்ணு, எல்லாம் சும்மா ஆக்சிலரி, நாட் த மெயின். மெயின் ரூட்டுக்கு வரல நீ இன்னும். மனத்தின் உருவை மறவாத உசாம, மனமென ஒன்றில்லை உந்தி பெற, மார்க்கம் நேரார்க்கும் உந்தி பெற. இது நேரான மார்க்கம். ஃபர்ஸ்ட் ஆள் இல்லை, மனம் இல்லை, உலகத்தில் மனம் இல்லை, புலன்கள் இல்லை, உடம்பு இல்லை, தேசம் இல்லை, நினப்பு இல்லை, இதெல்லாம் ஃபஸ்ட்டு யுக்திபூர்வமாகவே விசாரித்து முடிச்சுடுறது. இப்போ தான் மௌனமாக உட்கார முடியும். அதாவது எண்ணங்களை வந்து சாராமல் உட்கார முடியும், எண்ணுபவன் இல்லாமல் போக முடியும். அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு, இதெல்லாம் தான் சாதகமே தவிர இதெல்லாம் துணை சாதகங்கள். துணை ஆரம்பிக்கிறதுக்கு வார்ம் அப் பண்ணிக்கிற மாதிரி அன்றி இது நான் அது அது என்று அதுவென்று உன்னல் துணையாம் அது விசாரமாமா. இதுவா ஏன் விசாரம்? நாலு யோகா பிராக்டிஸையும் சொல்றாரு, அனைத்து சித்தாந்தங்களையும் சொல்றார், அனைத்து மதங்களையும் சொல்றார், அனைத்து எண்ணுபவர்களையும் சொல்றார், அனைத்து பிரபஞ்சத்தில் தொழில் புரிபவர்களையும் சொல்றார், நினைப்புகளையும் சொல்றார், உணர்ச்சிகளையும் சொல்றார், உணர்ச்சி உற்றவர்களையும் சொல்றாரு, ஆசை கொண்டவர்களையும் சொல்றாரு, ஆசை அற்ற துறக்கிறவர்களையும் சொல்றாரு, எல்லாரையும் சொல்றாரு, இரட்டைகள்ல இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லிவிடுறாரு, அத்தனை எண்ணங்களையும் சொல்லிடுறாரு, பிரபஞ்சத்தையே சொல்லிவிடுறாரு. இதெல்லாம் சப்போர்ட்டுப்பா. சும்மா பிடிச்சா குழந்தைய கூட அப்படி கொஞ்சம் காத்துல அப்படி எடுத்துட்டு போனாலும் தூங்கிடுது. அந்த மாதிரி நீ ஏன் உன்னை லுல்லபி பாடிக்கிட்ட தூங்கிடு, சைலண்டா இருக்குதா? சைலண்டா 3 நிமிஷம் இருந்தேனா, 30 வருஷம் இருந்தேனான்னு தெரியாம இது பேர் என்ன தியானமா? இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? திரும்பி அதே விட்ட இடத்துலேருந்து அதே ஆள் கோபதாபங்களோடு எழுந்துக்கு போகிறானா இல்லையா? 12 வருஷம் இந்த மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு எழுந்து இப்படி பார்த்தானா கொக்கு உடனே எச்சம் போட்டு தான், அப்படி பார்த்தானா எரிஞ்சு போயிட்டான். அப்படியே அதே வேகத்தோட வந்து ஒரு பிச்சை கேட்குறானா ஒரு அம்மா கிட்ட அந்த கிராமத்தில், அப்படி இரு அப்படின்ட்டு அவன் மாட்டுக்கு அசடை பண்ணிட்டு 3 மணி நேரம் கழிச்சு சாப்பாட்டை கொண்டு வந்து போட்டானா கோபத்தோடு இப்படி பார்த்தானா, என்ன 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 கொக்குன்னு நினச்சினியான்னு கேட்டாளா. ஞானமா சூக்குமமா நீங்க அட்வான்ஸா இங்க உணர்வீங்களா விஷயத்த? ஒரு குருவை அடைக்கலம் அடைந்து தஞ்சம் அடைந்து ஒவ்வொரு கணத்தையும் இதில் குழைத்து கொடுத்து, வாழ்க்கையை குழைத்து கொடுத்து போற வழியெல்லாம் இந்த எல்லாமே நான் நான் இல்லாம எல்லாம் விழுந்துடும். உண்மை பொருளுக்கு முன்னாடி மீது எல்லாம் நிக்கவே நிக்காது. தீவிர தாபம் கொண்டவனுக்கு, சரணாகதி கொண்டவனுக்கு, குரு அனுகிரகம் பெற்றவனுக்கு, குரு துணை கொண்டவனுக்கு. ஸோ துணையாமன்றி இது அது விசாரமாமா, இது விசாரமாகுமா அப்படின்னு நல்ல ஒரு விசாரத்தில் நம்மளை வந்து பகவான் வந்து செட் பண்ணியிருக்கு. இத்துடன் வந்து இதை நிறுத்திப்போம். ஏதான சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி இதனுடைய அடிப்படையில் இப்போ வாயால் நவிழாது உள்ள ஆழ்மனம் எல்லாம் அங்கே உந்தர இடம். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஆரம்பித்த விதம் என்ன, நீங்கள் வந்து எண்ணங்கள் எண்ணுபவனால் இருக்கு, எண்ணுபவனுக்கு பர்பஸ் தெரியணும், ஏன்னா அவனுக்கு இருப்பு இல்லை, அவன் பழைய பதிவு, அவன் உள்ள உணர்ச்சி உடனே எண்ணம் கோர்க்கப்பட்டு. அதான் சொன்னேன் இல்லை, வாசலில் போஸ்டில் கரண்ட்டை கொடுத்த உடனே ஹோல் பில்டிங்லேயும் 500 பாயிண்ட்லேயும் எரியணும் கரண்ட்டு, சரியா? அதே போல் இங்கே பிரம்மாண்டமான உலகம் உற்பத்தி ஆகுது. எங்கே நீங்கள் தூக்கத்துலேருந்து அப்படியேந்து ஒரு தாட்டு தான் போகலாமா வேணாமா, அது கூட ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, எல்லாத்துக்கு பின்னாடி நான் இருக்கு. அப்படி சும்மா உட்காந்துருக்கிற சமயத்தில் கூட அந்த பார்வை இருக்கும், பெருசாக ஒன்றும் எண்ணம் இல்லை, நீங்கள் ஒன்றும் சாதகமே பண்ண வேண்டாம். ஆனால் அதை கூட பார்க்கணும். பார்க்கணும்னா என்ன, உண்மை இல்லை, உண்மை இல்லாத உண்மை இல்லைன்னு நீங்கள் உணராமல் எப்படி வந்து உள்ளே போக முடியும்? பொய்யானது விழாமல் உங்களுக்கு வழி கிடைக்காதே, பொய் வழியை அடைத்து கொண்டிருக்குமே, உங்களை உள்ளே செல்ல விடாதே, கடக்க விடாதே, பார்க்க விடாதே, உணர விடாதே. அதனால மேண்டேட்டரி என்ன, உள் ஆழ்மனம். உள் ஆழ்மனம்னா என்ன, உள் பேச்சே நிற்கணும், அப்போதான் உள் ஆழ்மனம். அதாவது உணர்ச்சி உற்பத்தியான இடம், நான் உந்திக்கிட்டு இருக்கிற இடம்,
அங்க திருப்பி நீங்க பேச்சை கேட்கக்கூடாது. அதே சாதகம் தான், ஆனா அதனுடைய நுட்பம் வந்து இன்னைக்கு வந்து பல டைமென்ஷன் வந்து கூட்டப்பட்டு இருக்கிறது. ஓகேவா, செய்ய ஆரம்பிக்கின்றீர்களா?